வண்டலூர் ஜூனு நம்ம எல்லாரும் சொல்கிற அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவை பற்றி நமக்கு எல்லாம் தெரிஞ்ச இன்னும் தெரியாத பல விஷயங்களை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். 1855 எட்வர்ட் பால்ஃபோர்ங்கிற ஆங்கிலேயரால் கட்டப்பட்டது தான் நம்ம மெட்ராஸ் ஜூ. அப்போது இந்த ஜூ நம்ம பார்ட்டோனில் தான் இருந்தது. இடப்பற்றாக்குறையாலையும் நகரத்தோட சுற்றுச்சூழல் மாறிக்கிட்டு வந்ததாலேயும் 1975 நம்ம அரசாங்கம் உயிரியல் பூங்காவை நகரத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி அமைக்க முடிவு செஞ்சாங்க. அதற்கான முயற்சிகளையும் ஆரம்பித்தாங்க. 1985 நம்ம எம்ஜிஆர் அவர்களால் இந்த வண்டலூர் பூங்கா திறக்கப்பட்டது. இந்த பூங்காவை கட்டும்போதே ரொம்ப நல்ல திட்டங்கள் போட்டு இதை வனவிலங்குகளுக்கும் அதை பார்க்க வர மக்களுக்கும் ஒரு வசதியான நல்ல அமைப்பான ஒரு பூங்காவாக நமக்கு தந்திருக்காங்க. இந்த பூங்கா நம்ம சென்னை விமான நிலையத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. வண்டலூர் பூங்கா தான் இந்தியாவிலேயே பெரிய உயிரியல் பூங்கான்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பூங்கா முதுமலை சரணாலயத்துக்கு அடுத்தபடியாக தமிழகத்தின் 2வது வனவிலங்கு சரணாலயம். இந்த பூங்கா திறந்த வெளி உயிரியல் பூங்காவா, அதாவது வனவிலங்குகள் காட்டுக்குள்ளே எப்படி சுதந்திரமாக சுற்றுமோ இங்கேயும் சுதந்திரமாக சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இயற்கை வாழிடம் போன்ற ஒரு அமைப்பை வனவிலங்குகளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த பூங்காவில் 46 வகை பாலூட்டிகளும் 62 வகை பறவைகளும் 29 ஊர்வன வகைகளும் 5 வகை நில நீர் உயிரினங்களும் 21 வகை மீன்களும் இருக்கான். இங்கே பெங்கால் புலி, வெள்ளை புலி, சிங்கம், ஒட்டகச்சிவிங்கி, வல்லூர், நட்சத்திர ஆமைகள், சிம்பன்சி, அஸ்கோவி வகை குரங்குகள், லெமூர் வகை நரிகள், பழுப்பு நிற கரடிகள், காண்டாமிருகம், நீர்நாய் போன்ற 46 வகை அரிய வகை உயிரினங்கள் பாதுகாக்கப்படுகிறதாம். அது தவிர மான் வகைகள், யானை, ஒட்டகம், காட்டெருமை, சிறுத்தை, முதலை போன்ற மிருகங்களும் இந்த பூங்காவில் நிறைய இருக்கு. இங்கே இரவில் நடமாடக்கூடிய உயிரினங்களுக்குன்னு தனி பிரிவு இருக்கு. அந்த பிரிவில் 6 வகை உயிரினங்கள் இருக்கான். இங்கே அந்த உயிரினங்கள் பகலில் சுறுசுறுப்பாக இருக்கவும் இரவு தூங்கவும் ஏற்ற மாதிரி அந்த உயிரினங்களோட பயாலஜிக்கல் ரிதம்னு சொல்லப்படுற வாழ்க்கை முறையை மாற்றியிருக்காங்க. இங்கே இந்த பூங்காவில் வனக்காவலர்கள், பணியாளர்கள், கால்நடை மருத்துவர்கள்னு 262 முழுநேர பணியாளர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு இங்கே பூங்காவுக்கு உள்ளேயே குடியிருப்புகள் கட்டி கொடுத்துருக்காங்க. அலுவலர் குடியிருப்பு வாசிகளுக்காக உள்ளேயே 2 கோயில்களும் இருக்கு. பூங்காவில் விலங்குகளை பராமரிக்கிற சிலர்கிட்ட நாம் இப்போ பேசலாம். நான் உங்கள் பேர் என்ன? என் பேர் மணி. மணி? என் மணி. எத்தனை நாள் இங்கே வேலை பார்க்குறீங்க? நான் 25 வருஷமாக. 25 வருஷம் என்ன பிரிவில் வேலை பார்க்குறீங்க? இப்போ கொஞ்சம் தற்சமயம் ஜாஸ்திட்டாங்க பாருங்க. பறவைகள் சார். பறவைகள் பறவைகள் சுமார் எத்தனை இருக்கும்? பறவைகள் வந்து 240. பறவைகள் மட்டுமே 240? ஆமாம். வேடந்தாங்கல உள்ள பறவை உள்ளவங்க இங்கே வண்டலூர் உள்ள நிறைய பறவைங்களுக்கு நீங்கள் சாப்பாடு எப்போ நான் போடுவீங்க? சாப்பாடு வந்து இப்போ 11:00 to 12:00 வரைக்கும் போகும். தினம் 11:00. என்ன சாப்பாடு போடுவீங்க? இது மீன் போடுறதுக்கு மீன், தானியம் போடுறதுக்கு தானியம், அது போல் எது எதுக்கு அது இருக்குமோ அதுக்கு எது சாப்பிடுமோ அதுக்கு தகுந்த போல போகும். வண்டலூர் ஜூவை பற்றி வர பொதுமக்களுக்கு 4 விஷயம் நீங்கள் இதை எதிர்பார்த்து வரலாம்னு நீங்கள் தான் சொல்லுவீங்க. பொதுமக்களுக்கு என்ன சொல்லலாம்னா, இப்போ வந்து அவங்க வந்து பார்க்குறாங்கன்னா வழி எங்கே இது இந்த மிருகம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் வழி சொல்லக்கூடிய கடமை நாங்கள் கேட்டோம். நீங்கள் வந்து தெரியாது வருவாங்க, சிங்கம் எங்கே இருக்குவாங்க, புளி எங்கே இருக்குவாங்க, எங்கே இந்த ரூட்டை போயிட்டு லெஃப்ட் போகலாம், 2 சைடும் பார்த்துன்னு போனோம். இது வந்து ஜூ வந்து ஒரே ரவுண்டுங்க. அது வந்து சிலர் பப்ளிக் வரவங்க வந்து சிலருக்கு தெரிய மாட்டேங்குங்க. வரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே சைடு பார்த்துட்டு நீட்டாக கரெக்டாண்டு போவாங்க. கரெக்டாண்டு போயிட்டு சிங்கம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. சிங்கம் போடு நேராக தான் போட்டு வச்சுக்கிறாங்க ஆஃபீஸில். அந்த போர்டை பார்க்கறது கிடையாது, நம்ம வர சொல்ல பார்த்துக்கலான்னு போகிற எழுமுத்தா அவங்களுக்கு. அதனால் வந்து இது போல் யூனிஃபார்ம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஏன்னா பார்க்கறதுக்கு அவங்களுக்கும் ஒரு நல்லா இருக்குங்க. அவங்க பேர் என்ன? நீங்கள் சிங்கத்தை எத்தனை வருஷமாக பார்த்துருக்கீங்க? 20 வருஷம். இது இந்த சிங்கம் பேர் என்ன? ஜான்சி. மொத்தம் எத்தனை இருக்கீங்க? 6. 6. என்னென்னா பேர்? 6 பேர் இருக்கா? ஜான்சி, வீரா, பிந்து, சிந்து, மாயா, நீலா. 6 சிங்கம் எப்போ நான் வந்துச்சிங்க?
நாலு குட்டிலே இங்கே வந்து குட்டி அஞ்சு அஞ்சு வயசு ஆயிடுச்சு. ஜான்சி இது அஞ்சு வயசு? ஆமா அஞ்சு வயசு. வீராவுக்கு நாலு வயசு, அவங்களுக்கு மூணு வயசு. மாயாநிலா அவங்க பிந்து சிந்துக்கு பதினாலு வயசு. நீங்க பிந்து சிந்து குழந்தைலேருந்தே அதையும் நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க? ஆஹா அது பெருசு. வெளியில போட்டு வச்சிருந்தோம், வெளியில இருந்தது. ஆனா இந்த குட்டி வெயிட்டு தூக்க முடியல, அதான் நம்மள பஞ்ச் பண்றதுக்காக இருந்து. அதனால நம்ம இதுக்கு மேல நம்ம வச்சிட கூடாது. ஆபீசர் கேட்டா சரி உள்ள விட்டுருந்தாங்க, போ உள்ள விட்டோம். கையில தூக்கிக்கணும், அப்படியே வாங்கி ஒரு ஆண்டு வருவேன் காலையில. வெளியிலிருந்து அவங்க போய் எல்லாம் செக் பண்ணி கறி நல்லா இருக்குதா நல்லா இல்லையா, நல்லா இருந்தாக்கா இப்போ ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவாங்க. கறி நல்லா இருக்குதா அப்படின்னு சொன்னால் இங்கே வரும். நாங்களும் சொல்கிறோம் சார் கறி சரியில்லை அப்படின்னு. சரி அப்படியே நிப்பாட்டுப்பா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ ஃபாரஸ்ட் கார்டு ரேஞ்சரோ அவங்க வந்து போவாங்க, சரி கறி சரியில்லை கான்ட்ராக்டர்னு போட்டு அவங்க திருப்பி அனுப்பிடுவாங்க. சுமார் ஒரு நாளைக்கு ஒரு சிங்கத்துக்கு எத்தனை கிலோ நான் கொடுக்க? ஏழு கிலோ. ஒரு ஒரு சிங்கத்துக்கு ஏழு கிலோ. மக்கள் பார்வைக்கு இங்கே எப்படி வெளியே விட்டுருவீங்களா? ஆ வெளியே இருக்கு, நாலு இருக்கு. ஆ நாலு அதுக்குள்ளே விட்டுருவீங்க. எந்த நேரங்கள்லாம் வெளியே விடுவீங்க? எந்த நேரங்களும் உள்ளே வச்சுருக்கீங்க? காலையில் எட்டரை மணிக்கு வெளியே ரிலீஸ் பண்ணுறோம், அஞ்சரை மணிக்கு உள்ளே வந்துடும். சாயந்தரம் ஃபீடு வருதில்ல, அஞ்சரை மணிக்கு போட்டோன்னா அஞ்சு முக்கால் டோட்டலாக இப்போ லாக் பண்ணிட்டு சாவி எடுக்கணும் ஆஃபீஸில் பேசணும். அங்கே வரோம் சார் அப்படின்ட்டு போயிட்டு வரோம். உங்கள் பேர்? என் பேர் தேவி. செல்லமாக விளையாடுதா? செல்லமாக தான் அது வளர்ந்தது. சின்னதுலேயே வெளியில் போட்டு சிக்கனை கட் பண்ணி அந்த குழந்தை பக்கத்துலேயே உட்கார வச்சு சின்ன சின்ன பீஸ் பீஸாக எடுத்து தட்டில் போட்டு ஒரு தட்டில் தண்ணி வச்சு பக்கத்துலேயே என் குழந்தைக்கு எப்படி ஊட்டணும் தண்ணி சாப்பாடு எப்படி ஊட்டணும் அதே மாதிரி ஊட்டி பெருசாக ஆகுதுன்னு அது உங்களுக்கு தெரியுமா, இங்க பூங்காவுக்குள்ள ஒரு நூலகமும் இருக்கு, வனவிலங்குகள் பத்தின புத்தகங்கள் அங்க இருக்கு. ஆனா வாரத்துக்கு ரெண்டு நாட்கள் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் மட்டும்தான் அந்த நூலகம் திறந்திருக்குமா. இங்க மக்கள் சுத்தி பார்க்க ஏத்த மாதிரி பேட்டரி வண்டிகளும் சஃபாரி போகிறதுக்கு வேன்களும் இருக்கு. ரொம்ப பெரிய பூங்காவாக இருக்கிறதால நாம் உள்ளேயே சைக்கிள் வாடகை எடுத்துட்டும் சுற்றி பார்க்கலாம். இங்கே ஆண்டுக்கு சுமார் 20 லட்சம் மக்கள் இந்த பூங்காவை சுற்றி பார்க்க வரதா சொல்கிறாங்க. இந்த பூங்கா சென்னை பக்கத்திலேயே இருந்தாலும் அதிர்ஷ்டவசமாக நம்ம சென்னை மாநகரத்தை விட வெப்பம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இங்கே உள்ள பச்சை மரங்கள் தான் அதுக்கு காரணம். இருந்தாலும் இங்கே வனவிலங்குகளுக்கு ஏற்ற மாதிரி வெப்பநிலையை தக்க வைக்க முயற்சி பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ராஜநாகம் போன்ற பாம்பு வகைகள் வெயில் சூடு தாங்காதுன்னு அந்த பிரிவுக்கு ஏசி வச்சுருக்காங்க. பறவைகள் பகுதிக்கு நாளுக்கு 3 முறை தண்ணீர் தெளிக்கிறாங்க. மிருகங்கள் குளுமையாக இருக்கிறதுக்காக பூங்கா முழுவதும் ஆற்று மணல் பரப்பியிருக்காங்க. தினமும் 2 முறை அந்த மணலில் நீர் தெளிக்கப்படுகிறதாம். இங்கு வனவிலங்குகளுக்காக வனவிலங்கு சமையலறை ஒன்று இருக்குது. இங்கிருந்து நாளுக்கு 750 கிலோ மாட்டிறைச்சி மற்றும் மீன்கள், 300 கிலோ பழ வகைகள், 430 கிலோ மாட்டு தீவனங்கள், 190 கிலோ தானியங்கள் மற்றும் 2000 கிலோ மற்ற வகை தீவனங்கள் இங்கே தயார் செய்யப்படுகிறது. இங்கே இருக்கிற பாம்புகளுக்கு உணவு அளிக்கிறதுக்காகவே எலி வளர்ப்பு நிலையமும் உள்ளேயே இருக்காம். வனவிலங்குகளுக்காகவே ஜூவுக்குள்ள ஒரு வெட்னரி ஹாஸ்பிட்டலும் இருக்கு. இந்த பூங்காவுக்கு நாள் ஒன்றுக்கு சுமார் 600,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறதாம். இங்கே மின் பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்கு உள்ளேயே 100 கிலோவோல்ட் திறன் கொண்ட ஜெனரேட்டரும் வச்சுருக்காங்க. நாமும் நம்ம குழந்தைகளும் காடுகளோட முக்கியத்துவத்தையும்
வனவிலங்குகள் பற்றியும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். வண்டலூர் பூங்கா போன்ற உயிரியல் பூங்காக்கள் அமைக்கப்படுவதே அதுக்காகத்தான். குழந்தைகளுக்கும் இயற்கையோடு ஒன்றி வாழ கற்றுக் கொடுங்க. நம்ம அரசாங்கமும் வனவிலங்குகளை பாதுகாக்க பல முயற்சிகள் எடுத்துகிட்டு வருது. நாமும் நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுப்போம், காடுகள் அழிக்க மாட்டோம்னு உறுதிமொழி எடுப்போம், காடுகளையும் காட்டு விலங்குகளையும் காப்போம்.